ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வசித்து வந்த பெரம்பூரின் அதே பகுதியில் வசித்து வந்த பிரதீப் என்பவரைத்தான் தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதுவரை 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டரும் செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப் என்பவரை தற்போது கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த கொலை வழக்குல நேற்று கூட வழக்கறிஞர் சிவா என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மணலி அருகே வழக்கறிஞர் சிவாவை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். மேலும் கைதான சிவா வீட்டிலிருந்து 9 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் தேடி வரும் சம்போ செந்தில் என்பவருக்கும் வழக்கறிஞர் சிவா பணம் கொடுத்ததாக தகவலுமே வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதுமே பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்கள்ல திருவேங்கடம் என்ற குற்றவாளி தப்பி ஓட முயன்றதாக ஜூலை 15ஆம் தேதியே என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். மேலும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த சில நபர்களுமே இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதுல பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் போலீசார் விசாரணை வளையத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கொலை தொடர்புடைய நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு ரவுடி குழுவினர் ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கொலை வழக்குல பிரபல ரவுடியான சிசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக தனிப்படை போலீசார் சந்தேகித்து அவரை பிடிக்க முயற்சித்த போது காவல்துறையினரை கண்டதுமே சிசிங் ராஜா காரில் இருந்து தப்பி ஓடியதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்குல சிவா என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில அவருமே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கறிஞர் சிவா பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் காவல்துறையினர் தேடி வரும் சம்போ செந்தில் என்பவருக்கும் வழக்கறிஞர் சிவா பணம் கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தற்போது வரை பிரதீப் உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.